வணக்கம் தமிழில் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். இன்று வந்து நாங்கள் கூறுகின்றோம், நவீனம் வளர்ந்து விட்டது, தொழில்நுட்பம் எங்கேயோ சென்று விட்டது, எத்தனையோ வேலைகளை எல்லாம் நாங்கள் இன்று இலகுவாக செய்வதற்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான் காரணமாக அமைந்திருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் ஒன்றை மறந்துவிட்டோம், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்ததும் எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றது என்று பார்த்தால் ஒரு எங்களையே அச்சமுற வைக்கின்ற ஒரு கேள்விகள் எங்களுடைய மனதிலே எழும். சில வேலைகளில் வந்து இப்பொழுதெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக பல வேலைகளை வந்து இயந்திரங்களை செய்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில வேலைகளில் ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு மனிதர்களுக்கு வேலைகளே இல்லாமல் போகலாம். அந்த இடங்களுக்கெல்லாம் ரோபோக்கள் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆகவே இந்த நவீன வளர்ச்சி வந்து எந்தளவுக்கு எந்தளவு நன்மை அளிக்கின்றதோ அந்தளவுக்கு ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் பல வேலை இழப்புகள் ஏற்படுவதற்கு ஒரு சாத்தியப்பாடு இருக்கின்றன. ஆகவே இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற நன்மைகளும் இது தொடர்பான சில விடயங்கள் பற்றியும் நாங்கள் பேச இருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்த்தால், முன்பெல்லாம் தேங்காய் திருவுவதென்றால் எல்லாம் நாங்கள் திருவலகையிலிருந்து தேங்காய் திருவுவோம், அல்லது கை திருவலகையிலிருந்து தேங்காய் திருவுவோம். ஆனால் இன்று தேங்காய் திருவுவதற்கெல்லாம் மிஷின்கள் வந்துவிட்டன. அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து விட்டது எங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி. அதே போன்று பார்த்தால், முன்பு மாவிடிப்பதென்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் உலக்கை உரலில் தான் மாவிடிப்போம். ஆனால் இன்று மிக்சி என்று வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக அதற்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது. இது இவ்வாறு வந்து ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு விடயங்களுக்குமே வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக நாங்கள் வந்து மனித வலுவை பயன்படுத்தி செய்கின்ற வேலைகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கின்றன. அதே நேரத்தில் உதாரணமாக விவசாயத்தை பொறுத்தவரையில், விவசாயத்தை பார்க்கின்ற பொழுது முன்பெல்லாம் நாங்கள் ஒரு நெல் விதைப்பதென்றால் கூட நெல் விதைக்கின்ற பொழுது மாட்டை பயன்படுத்தி உழுவார்கள். மாட்டை பயன்படுத்தி உழுகின்ற பொழுது அங்கே மாட்டை கொண்டு வருகின்ற அந்த முதலாளி, அதாவது உழுகின்றவர், கலப்பை என்று கூறப்படுகின்றவருக்கும் ஒரு வாழ்வாதாரம் அதன் மூலமாக கிடைக்கின்றது, அவருக்கும் ஒரு வேலை கிடைக்கின்றது. அதே போன்று நெல் நடுவதற்கு கூட ஒருவர் இருப்பார், நெல் நடுவதற்கு பலரை அங்கே கூலிக்கு அமர்த்துவார்கள், அதன் மூலமாக அவர்களுக்கு வாழ்வாதாரம் அமைய பெற்றது. ஆனால் இன்று பாருங்கள், அத்தனை விடயங்களுக்குமே நாங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் காரணமாக அத்தனை பேருக்குமான வேலைகள் இழக்கப்படுகின்றன. அங்கே பலருடைய வாழ்வாதாரங்கள், வேலை இழப்பு என்பது குறைக்கப்பட்டு கொண்டு போகின்றது. இவ்வாறு நிலைமை சென்று கொண்டிருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தால், மனிதர்கள் வந்து வேலையில்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம். இயந்திர வலை கூடி தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் ரோபோக்கள் பலவற்றை உருவாக்கி அந்த ரோபோக்கள் மூலமாக பல வேலைகளை செய்யக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. ஆகவே வந்து ஒரு சிறிய அச்சத்தை ஏற்படுத்திவிட்டுத்தான் செல்கின்றது இந்த அதீத தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாம் எங்கே சென்று முடியப் போகின்றன என்பது தொடர்பாக ஒரு சிறிய அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டுவிட்டுத்தான் செல்கின்றது என்பதையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கூறிக்கொண்டு அடுத்த பகுதியோடு இணைந்திருக்கலாம். சிட்டம்பலம் சுற்றுணை வேதியன் சோதி வாணவன் ஒற்றுணை தேர்ந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சேவாயவே. சிட்டம்பலம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு டேன் தமிழ் மொழி ஓம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக அமைய வேண்டும், இனிய நாளாக அமைய வேண்டும் என முதல் கண் இறை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றேன். வாழ்க. தொடர்ந்து இன்றைய சிந்தனையை பற்றி பார்க்கலாம். இன்று சுவாமி விவேகானந்தருடைய ஒரு சிந்தனையை பார்ப்போம். விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார் எவ்வாறெனில், சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று. இந்த சுதந்திரத்தினால், அந்த மனிதனுக்கு கிடைக்கின்ற சுதந்திரத்தினால் மற்றவர்கள் துன்பம் அடைகின்றார்கள் என்றால் நிச்சயமாக அது உனக்கு உரிய
சுதந்திரம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். இதை நாம் இந்த காலத்திலே இப்பொழுது நாம் ஆட்பட்டிருக்கக்கூடிய இந்த தொற்று நோய்க்கு தொற்று கிருமிகளுக்கு பயந்து வாழும் காலத்திலே இது பொருத்தப்பாடு உடையதாக இருக்கின்றதா என பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் இன்றைய தினத்திலே இன்றைய நாளிலே உலகளாவிய ரீதியிலே எமது இல்லங்களிலே இருப்பதுடன் ஏனியவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டு நாங்களும் பாதுகாப்பாக இருந்து மற்றவர்களையும் பாதுகாக்கும் பொருட்டு சுகாதார நடைமுறைகளை பேணி பாதுகாத்து நடைபெற வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே நாம் சுதந்திரமாக இருக்கப் போகின்றோம் என்று சிந்தித்து கொண்டு அந்த சிந்தனையின் எண்ணத்தின் வெளிப்பாடாக நாம் இந்த தொற்றுக்கு முற்பட்ட காலத்திலே எவ்வாறு நாம் நடைமுறையில் நடந்தோமோ வாழ்ந்தோமோ அந்த வகையில் நாம் வெளியிலே பிரயாணங்களையும் வேறு விடயங்களையும் கவனிப்போமானால் அதன் மூலம் அது எங்கள் சுதந்திரம் என்று நாங்கள் நினைத்து அப்படி செய்தால் அதன் மூலம் இடர்படப் போவது ஏனியவர்கள்தான், நாங்கள் மட்டுமில்லை ஏனியவர்களும். இதிலே பாருங்கள், இங்கே தான் அவர் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் இங்கே வருகின்றது. நாம் சுதந்திரமாக இருக்கின்றோம் என்று சொல்லி பழைய நிலைக்கு நாம் திரியும்போது ஊசலாடும்போது அதன் மூலமாக மற்றவர்கள் மனப்பய அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த முகக்கவசம், அதை அணியாமல் சென்றால் மற்றவர்கள் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதன் மூலமாக பாருங்கள், நீங்கள் சுதந்திரமாக இருக்கின்றீர்களா இல்லை. இதுதான் இந்த வாழ்க்கை தத்துவத்துக்கும் பொருத்தப்பாடாக உரியது. நான் இங்கே குறிப்பிட்டது இப்போ உரிய காலத்துக்கு ஏற்ற வகையிலே உங்களுக்கு கூறியிருந்தேன். வாழ்வியலிலும் நாம் அனுபவிக்கின்ற தனியொரு மனிதன் அனுபவிக்கின்ற சுதந்திரமானது மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்துவதாகவோ அமையக்கூடாது. அப்படி அமையும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த சுதந்திரம் எமக்கான சுதந்திரம் அல்ல, அது சுதந்திரமே அல்ல என்று நாம் குறிப்பிடலாம். இதையே தான் சுவாமி விவேகானந்தரும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே மீண்டும் நான் முற்பகுதிக்கு வருகின்றேன், இந்த சுதந்திரத்தை நீங்களும் இப்போ உள்ள காலப்பகுதியில் கடைப்பிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையிலே உங்களுடைய வாழ்வியலை செம்மையுற சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதுடன் மற்றவர்களையும் பாதுகாப்பீர்களானால் அதுதான் உங்களுடைய சுதந்திரமாக நான் இன்றைய தினத்தில் பார்க்கின்றேன். இந்த சிந்தனை பதிவை உங்களிடம், யதார்த்தமான ஒரு பதிவு தான் இந்த பதிவை உங்களிடம் பதிவு செய்து கொண்டு இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான மங்களகரமான தினமாக அமைய வேண்டும். நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நடைபெறுகின்ற நாளாக அமைய வேண்டும் என இறை பிரார்த்தனை செய்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நச்சினை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். எங்களுடைய வாழ்வு வாழ்க்கை ஒரு பயணம் என்று சொல்லுவார்கள். இந்த வாழ்வு பிறப்பதிலிருந்து இறப்பு வரை பயணிக்கின்றோம். இந்த இறப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்க்கை பயணத்தின் கதியாக முடிவாக இருக்கின்றது என்று நம்புகின்றோம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்வு வாழ்வினுடைய முடிவில், அதாவது இறப்பின் பொழுது அவரை நாம் அடக்கம் செய்கின்றோம். ஒன்றில் நாங்கள் தகன கிரிகை செய்கின்றோம் அல்லது அவர்களை புதைக்கின்றோம். இந்த புதைக்கின்றது என்பது பல வழிகளிலே என்று இடம்பெறுகின்றது. அவர்களை சில வழிகளில் மண்ணுக்கு கீழே புதைக்கலாம், அல்லது அவர்களை சுவர்களாக பிரித்து பெட்டிகளிலே அடைத்து அவர்களை புதைக்கலாம். இவ்வாறு பலவாறு
பல நாடுகளிலும் தங்களுடைய சமய தங்களுடைய பண்பாட்டு அடிப்படையிலே இந்த சடங்கை நடாத்துகின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமிய சகோதரர்கள் மத்தியிலே இது ஒரு பெரும் சர்ச்சையாக அவர்களுடைய மனங்களை வேதனைப்படுத்துகின்றதாக அமைந்திருக்கின்றது. இங்கு கல்லறை என்பது எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு தத்துவமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வினுடைய கதி, எங்களுடைய வாழ்வினுடைய இறுதி இந்த கல்லறையில்தான் முடிவடைகின்றதா இல்லையா என்பதை நாங்கள் சற்று சிந்திக்கின்ற பொழுது, கல்லறையை கடந்தும் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். நிலை வாழ்வு, அதாவது நித்தியத்திற்கும் மனிதன் வாழ வேண்டும் என்றத அந்த நோக்கத்தோடு தான் இறைவனங்களை படைத்திருக்கின்றார். அது ஒரு புறம் இருக்க, இந்த கல்லறைகளிலே எங்களை பற்றி யாராவது குறித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வசனத்திலே எங்களுடைய வாழ்வை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் எதை சொல்லுவார்கள்? நான் எப்படிப்பட்டவன் என்றுதான் சொல்ல விரும்புவார்கள். எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகின்றது என்று அறிஞர் அண்ணாவினுடைய சமாதியிலே எழுதியிருக்கின்றார்கள். இப்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இந்த கல்லறைகளிலே சமாதிகளிலே எழுத வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள், அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் இருக்கின்றது. அது உண்மையான வார்த்தையாக இருக்க வேண்டும். பொய்க்காக, பிரச்சாரத்திற்காக, ஏதோ மற்றவர்களுக்காக என்று சொல்லி நியாயப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த கல்லறையை பற்றி நாங்கள் இடையிடையே எங்களுடைய வாழ்வை வாழ்விலே சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு ஞானியாக எங்களுக்கு சில வாழ்வின் அர்த்தங்களை சொல்லிக் கொடுப்பார். சில வேளைகளிலே நாங்கள் ஏதோ ஒரு சிறிய விடயங்களுக்காக கோபம் கொள்ளுகின்றோம், சிறிய விடயங்களுக்காக நாங்கள் சண்டையிடுகின்றோம், சிறிய விடயங்களுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்றோம். இவைகளெல்லாம் இந்த கல்லறை என்று சொல்கின்ற பொழுது, மரணத்தின் ஒளியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மரணம் என்கின்ற இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது பொருளற்றதாக இருக்கும். எங்களுடைய சண்டைகளும், எங்களுடைய கோபமும், எங்களுடைய குரோதங்களும், எங்களுடைய வன் செயல்களும் எல்லாம் ஏன் என்ற கேள்வி எழுப்பும். இது ஒரு பெருமதி உள்ளதா? இட் வர்த்னு சொல்வார்கள். இந்த நாங்கள் புரிகின்ற இந்த சண்டைகளும் சச்சரவுகளும் போராட்டங்களும், அல்லது எங்களுடைய இந்த குடும்பங்களுக்குள்ளேயே சில மனிதர்களுக்கிடையிலேயே, நண்பர்களுக்கிடையிலேயே, சகோதர சகோதரர்களுக்கிடையிலேயே நாங்கள் எழுப்புகின்ற இந்த யுத்தம், இந்த பனிப்போர், இந்த சண்டை சச்சரவுகள் குரோதங்கள் பெரும் பெரும் துன்பங்களாக அவை வெடிக்கின்ற வேளையிலே, எங்களுடைய சாவு இந்த மரணத்தின் பின்பு நான் யாரென்று இவர்கள் எழுதி வைக்க வேண்டும் என்று குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, நிச்சயமாக அது எங்களுக்கு நல்ல பாடத்தை சொல்லித்தரும். ஆண்டவர் இயேசு இறந்த பொழுது இவர் யூதர்களின் அரசர் என்று எழுதிவிட்டார். பிலாத்து ஒரு அந்நியன் வந்து, இந்த யூதர்கள் இவன் எங்களுடைய அரசன் அல்ல என்று சொல்லி, சீசார்தான் தங்களுடைய அரசன் என்று சொல்லி, அந்நியனை தங்களுடைய அரசராக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று இயேசுவை கொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்ன இந்த மனிதர்களுக்கு ஒரு அந்நியன் எடுக்கின்ற அவருடைய குறிப்பு, இவர் யூதர்களின் அரசன். இயேசு உண்மையிலே அரசன் தான், கிறிஸ்து அரசர். அவர் பெரும் பெரும் படைகளோடும் யுத்த கருவிகளோடும் வரவில்லை, மாறாக அன்பின் அடிப்படையிலே, நட்பின் அடிப்படையிலே, இரக்கத்தின் அடிப்படையிலே, துன்பங்களையெல்லாம் சுமந்து கொள்ளுகின்ற தியாக சிந்தையின் அடிப்படையிலே இயேசு எங்களுடைய அரசராக இருக்கின்றார். அதனாலே மரணத்தின் பொழுது
என்னை பற்றி நாலு பேர் உண்மையாகவே இவர் யார் என்று சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் எங்களுடைய வாழ்விலே பெரும் திருப்பு முனைகள் அழும், எங்களுடைய வாழ்விலே பெரும் மாற்றங்கள் அழும், எங்களுடைய வாழ்வு இன்னும் இன்னும் அது மகிமைப்படுத்தப்பட்ட மாண்புள்ள வாழ்வாக மலரும். இத்தகைய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்பை, அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்து விட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகயீனம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்ல ஒரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையெல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவசைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஃவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.